வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேலிலுடங்காது பூக்கொண்டு துப்பாத்திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. வெள்ளைக்கலை எடுத்து வெள்ளை படிவுண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்தாய். மிகச் சிறப்பான அருள்மிகு கங்கையம்மன் ஆலய விஜயதசமி இலக்கிய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சத்துவாச்சாரியை சார்ந்த அனைத்து பெருமக்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னே பேசி மிகச் சிறப்பானதொரு பாதையை அமைத்து கொடுத்திருக்கின்ற மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா திரு ஞானசேகரன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா திரு சுந்தரம் அவர்களே, அறிமுக உரை நல்கிய ஐயா உலகநாதன் அவர்களே, உரை நிகழ்த்திய ஐயா திரு சீனி கார்த்திகேயன் அவர்களே, ஜிபி கே பாலாஜி அவர்களே, இலக்குமிபதி அவர்களே, திரு ஜே ஞானசேகரன் அவர்களே, சுகுமார் ஐயா அவர்களே, தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா சுகுமார் செங்குந்தர் ஐயா அவர்களே, மார்க்கபந்து ஐயா அவர்களே, என்னை இந்த நிகழ்வுக்கு உரிமையோடும் அன்போடும் அழைத்த எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய அன்பு சகோதரர் கவிஞர் ஐயா திரு அரு நாகப்பன் அவர்களே, இந்த விழாவை எல்லா விதத்திலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவை சார்ந்த பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களும் நன்றிகளும். கொஞ்சம் போக போக வந்துருவாங்களா மக்கள் இல்லை நாற்காலி வந்துருவாங்க? சரி, பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமா? அப்போ முன்னாடி இருக்கிற இருக்கைகள் காலியாக இருந்தால் எவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்குன்னு ஐயாவுக்கு தெரியும் இல்லைங்கய்யா? அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் கவலையாக இருக்கும். சரி, கேட்டு பார்க்கலாம், இந்த அம்மா பேச்சு ஏதாவது தேருன்னா உட்காரலாம், இல்லாட்டா அப்படி அப்படியே கிளம்புறதுக்கு பின்னாடி உட்காந்துருந்தா வாய்ப்பு அதிகம்னு. ஆனால் ஒரு நம்பிக்கை என்னென்னா, மேடையில் நிறைய மக்கள் இருக்காங்க, தனியாக பேசுகிற மாதிரி இருக்காது, மேடையில் நிறைய சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த விழாவை ஐயா திரு சுந்தரம் அவர்கள் ஏற்று நடத்தி கொண்டிருப்பது இந்த பகுதியிலே இருக்கிற உங்களுக்கு மாத்திரம் அல்ல, தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு மாபெரும் விழாவாக இது நடந்து வருகின்றது. இந்த சைஸ்ல ஒரு இன்விடேஷனை இது மட்டும் நாங்க பார்த்ததே கிடையாது. நீங்க ஒன்னும் தயங்காம நல்லா கை தட்டலாம், ஏன் அவ்வளவு பயப்படுறீங்க? வேலூர்காரங்க எதுக்காவது பயப்பட்டுதான் வரலாறு இருக்கா? உண்மையிலே இப்ப சில திருமணங்கள்ல ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு, ஒரு வீட்டு திருமண அழைப்புதழை விட எங்கள் வீட்டு திருமண அழைப்பிதழ் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டி போட்டுக்கிட்டு திருமண அழைப்புதழ்களை பெருசு பெருசாக அச்சடிக்கிறாங்க. சில அழைப்புதழ்களை திறந்தால் நல்ல அழகான வாசனை வர மாதிரிலாம் கூட இப்போ செய்கிறாங்க. அப்படி எவ்வளவோ அழைப்புதழை நானும் பார்த்துருக்கேன். நானும் 22 வருடங்களாக மேடையில், பட்டிமன்ற மேடைகளில் ஐயா நடுவர் திரு சாலமன் பாப்பையா அவர்களுடைய குழுவில் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சைஸில் அழைப்பதை இப்போதான் முதல் முறையை பார்க்குறேன். இதை பார்த்து இதை ப்ரூஃப் ரீட் பண்ணி அது எவ்வளவு பெரிய வேலை, அதை மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கிற ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவை சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு தெய்வீக விழாவை ஒரு இலக்கிய விழாவாக நடத்துவதற்கு தமிழ்நாட்டிலே நிறைய முயற்சி தேவை. ஒரு பக்தி விழாவை நடத்துவதற்கு தேவையான முயற்சியை விட இந்த பக்தியை இலக்கியத்தோடு இணைக்கிற போது இன்னமும் அதிகமான முயற்சி தேவையாக இருக்கு. ஏன்னா இலக்கியத்திலே முறையான பயிற்சி என்பது
நமக்கு மிக குறைவாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இலக்கிய பயிற்சியை நான் நினைத்து பார்க்கிறேன். பள்ளியிலோ கல்லூரியிலோ தமிழை ஒரு பாடமாக பெரிய அளவில் நான் படித்ததே கிடையாது. நான் வந்து பிளஸ் டூவில் அப்போ தமிழே கிடையாது, பிளஸ் ஒன் மட்டும் தமிழ். அதை முடித்து கல்லூரிக்கு போன பிறகு நான் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போனதுனால அங்கே தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதில் முறையான தமிழ் என்பதை கல்லூரி ஐயா மைக்கு ஒன்றும் இல்லையே அவ்வளோ பார்த்துட்டு வர்றீங்க, கீழே தானே விழுந்துருச்சு, நாங்கள்லாம் என்னென்ன மேலே பந்தலே விழுந்து நாங்கள் பார்த்துருக்கோம், மைக்கு விழுந்தது இவ்வளோ பயப்படுறீங்க, தைரியமாக இருக்கு ஒன்றாகாது. ஒரு பதறிட்டார் மைக்கு கீழே விழுத்த உடனே, இன்னும் அவருக்கு வேணால் கொஞ்சம் காஃபி டீ ஏதோ வேணால் கொடுங்க, யாராவது பதட்டத்துலேருந்து வெளியில் வருது. அதனால் பயிற்சி, இலக்கிய பயிற்சி என்பது அல்லது இலக்கியத்தில் ஆர்வம் என்பது பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்த போது வரவில்லை. அப்போ என்னென்ன வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ நாமெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறது தான், நல்லா படிக்கிற வழியை பாரு, எப்படியாவது இன்ஜினியரிங் கல்லூரி போயிடணும், எப்படியாவது எம்பிபிஎஸ் அட்மிஷனை வாங்கினா, அப்படி தான் எங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. அல்ல, இலக்கிய பயிற்சி என்பது எங்கிருந்து வந்தது என்றால் முழுக்க முழுக்க கம்பன் கழகங்களிலிருந்து தான் வந்தது. என்னுடைய சகோதரி, என்னுடைய மூத்த சகோதரி, அவங்க கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க, நான் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன், 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய சகோதரி அப்போது சென்னை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழா பேச்சு போட்டிகளிலே பங்கேற்பதற்காக போவாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க கிடையாது, நாங்கள் 3 மகள்கள் தான் எங்கள் வீட்டில், அதனால் தனியாக அனுப்ப மாட்டாங்கல்ல அப்போல்லாம், இப்போல்லாம் எங்கிட்டும் போகுது எங்கிட்டும் வருது பிள்ளைங்க, அப்போ தனியாக அனுப்ப மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்ததுனால அவர் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருப்பார். அல்ல, எங்கள் அக்காவுக்கு துணையாக போகிறதுக்காகன்னு சொல்லி என்னை அனுப்புவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, துணைக்காக என்னை அனுப்பலை. அவள் பேசும்போது கை தட்டுறதுக்கு சபாஷ் பார்த்தே என்னை அனுப்பிச்சிருக்காங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு விவரம் தெரிஞ்சுது. ஆனால் அந்த வயசில் நம்ம தான் தண்ணியை துணையை அனுப்புகிறாங்கன்னு நான் அவளோடு எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்வேன். அப்போ சென்னை கம்பன் கழகத்தினுடைய இலக்கிய போட்டியில் அவள் ஏதோ பரிசு வாங்கினதுனால காரைக்குடி கம்பன் விழாவிலே பேசுவதற்காக சென்னை கம்பன் விழாவில் பரிசு பெற்ற மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். எங்கள் வீட்டில் வழக்கம் போல் எங்கள் அக்காவை தனியாக அனுப்பக்கூடாது, கூட யாராவது போகணுன்றதுனால என்ன நேர்ந்து விட்டாங்க. எனக்கு அது ஒரு உல்லாச பயணம் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதில் இருக்கிற இலக்கிய மகத்துவத்தை பற்றியோ கம்பனை பற்றியோ பெரிய அறிமுகம் கிடையாது. 11ஆம் வகுப்பில் கம்பராமாயணத்தில் இருக்கிற மனப்பாட செய்யுளை தாண்டி கம்பராமாயணத்தை நான் அறிந்திருக்கவும் இல்லை. அங்கே காரைக்குடி கம்பர் விழாவுக்கு போனது ஒரு உல்லாச பயணம் போகிற மாதிரி தான் நான் மகிழ்ச்சியாக போனேன். அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். நான் முதன்முதலில் பார்த்த நிகழ்ச்சியே ஒரு வழக்காடு மன்றம். அந்த வழக்காடு மன்றத்தில் இரு பெரும் இலக்கிய ஆளுமைகள் உரையாடி கொண்டு இருந்தார்கள். கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களினுடைய ஆசிரியரான பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் நடுவராக இருக்க ரெண்டு மாபெரும் இலக்கிய ஆளுமைகள் வழக்காடு மன்றத்தை நடத்தினார்கள். ஒருவர் மதுரையிலே எங்கள் சாலமன் பாப்பையா அவர்களினுடைய குழுவில் பல்லாண்டுகள் பேசி வந்த அக்கா காந்திமதி அவர்கள். அவருக்கு எதிரே வழக்காடினவர் எங்கள் புலவர் அரு நாகப்பண்ணையா. இங்கே அவர் இருக்காங்களா, அரு நாகப்பன் ஐயா அவர்களினுடைய பெயரையும் அவரையும் அப்போதுதான் நான் முதலில் பார்க்கிறேன். இரு பெரும் சிங்கங்கள் ஒரு இடத்திலே கர்ஜித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த மேடை. எங்க அக்கா காந்திமதி பேசுறத நீங்க கேட்கணும். என்னை மாதிரியான பெண் பேச்சாளர்கள் எல்லாருக்கும் அவர் தான் பாதை அமைத்து கொடுத்தவர். ஒரு மேடைனா எப்படி இருக்கணும், அதுல அப்போது பெண்கள் குறைவாத்தம் பேசுவாங்க மேடையில், எப்படி ஒரு கம்பீரத்தோடு இருக்கணும், எப்படி தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காமல் இருக்கணும், அதே நேரத்தில் எப்படி அடக்கமாக இருக்கணும், பண்பாட்டோடு இருக்கணும், இது எல்லாவற்றையும் பேச்சாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் அக்கா காந்திமதி. வீராவேசமா பேசுவாங்க. அவருக்கு எதிராக பேசிய எங்கள் ஐயா கவிஞர் அரு நாகப்பன் அவர்கள்
இந்த நகைச்சுவையில் அரங்கத்தையே குலுங்க வைப்பார். அக்கா அவ்வளவு சீரியஸா ஒன்னு சொல்லுவாங்க, இவர் டமால்னு ஒரு ஜோக் அடிச்சு அக்காவே சிரிச்சிருவாங்க. அப்படி பேசி அவரை வியப்போடு பார்த்த அந்த நாட்கள் பாச்சு 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த நாட்களை நன்றியோடு நினைத்துக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் அந்த நிகழ்வுக்கு போய் திரும்பி வந்த பிறகுதான் கம்பன் என்கின்ற மானதிக்குள் கால் பதித்தேன். ஒரு இலக்கியம் நம்மை எந்த உயரங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதற்கான அறிமுக விழாவே அதுதான். அந்த அறிமுக விழாவில் முதன் முதலாக நான் சந்தித்த ஒரு பேச்சாளர் இத்தனை ஆண்டுகள் கழித்து வேலூருக்கு இந்த கங்கையம்மனுடைய திருவிழாவுக்கு நான் வருவதற்கு கவிஞர் ஐயா அருநாகப்பன் காரணமாயிருப்பது ஒரு அபாரமான தெய்வீக பொருத்தம் என்ற முறையிலே நன்றியோடு அதை நான் நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் எனக்கு உடல்நலக்குறைவு கொஞ்சம் ஏற்பட்டதுங்க ஐயா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் இருக்கிற தமிழர்கள் எத்தனையோ பேர் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அதற்கெல்லாம் ஒவ்வொருவரையும் தேடி தேடி நன்றி சொல்ல என்னால்